हाय फ्रेंड्स, नहीं नम चल सब्सक्रेबा रेड कलर बटन अल्ते सब्सक्रेबाई पकड़ बेल सिमती आल को नम्बर वीडियो उड़न अप्डेट पाक इनकी नम्बर वीडियो याने नेंजल अब मूलिक चड़ो महत्व पैन पी पाकपर नेरीचल चड़े मूं वह नेरीजल सर नेरीजल पर नेरीजल याने नेरीजल अब मूं वह नेरीजल इत वो याने नेरीजल अब मूलिक चड़ी इन अरवल पे पाती मेटालियम यूरक्स இது வந்து சிறுநீரக கோளாறு சிறுநீரக கல் பிரச்சனை ஆண்மை குறைவு அப்புறம் பெண்களுக்கான கருப்பை பிரச்சனை அப்புறம் அல்சர் பிரச்சனை ஆகியவற்றிற்கு தீர்வா இந்த யானை நெரிஞ்சல் செடி வந்து பயன்படுத்தலாம் இது எப்படின்னா நீங்க கிராமப்புறங்கள்ல ஈஸியாவே சாலையோரமா அப்புறம் வயல்வெளிகள்ல ஈஸியாவே கிடைக்கும் நகர பகுதியில் கிடைக்கிறது அரிது தான் நீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு யானை நெரிஞ்சில் பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் இந்த செடியோட பொடி நீங்களே கிராமப்பகுதியிலையும் இதை வந்து சேகரித்து பொடி பொடி செஞ்சு வச்சுக்கலாம் இதனோட முட்கள் பூ இலை எல்லாமே மருத்துவ பயன்கள் வாய்ந்தது தான் என்னுடைய பூ பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் இதுதான் அதனோட முட்கள் முட்கள் பாருங்கள் முட்கள் பூ இலை எல்லாமே மருத்துவ பயன்கள் வாய்ந்தது தான் சிறுநீரக பிரச்சனை சிறுநீர் கல் பிரச்சனை இருக்கவங்க இதோட ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க 10 இலையை எடுத்துகிட்டு சும்மா சாதாரண தண்ணியில் சும்மா அலம்பிட்டு நீங்கள் டெய்லி சாதம் வடிப்பீங்க இல்லையா அந்த வடிநீர் இருக்குல்ல வடித்த தண்ணின்னு சொல்லுவோம் அந்த வடித்த தண்ணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அந்த இலையை ஊற வச்சிங்கன்னா அந்த இலையோடல வந்து ஒரு வளவளப்பான ஒரு தன்மையுடைய ஒரு சாறு வந்து அந்த தண்ணியில் இறங்கிரும் பிறகு நீங்கள் இன்னும் நல்லா புளிக்கரைசல் மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக அந்த தண்ணி இருக்கும் அதை வந்து அந்த இலையெல்லாம் எடுத்துருங்க வெளியில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வடி தண்ணி மாதிரி அந்த வளவளப்பு தன்மையுடைய ஒரு நீர் கிடைக்கும் இது வந்து கசப்புத்தன்மையும் எந்த தன்மையுமே இருக்காது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் அவ்வளவு தான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இலையை எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம் இப்போது காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணியை குடிங்க ரொம்ப நல்லது வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ஒரு வாரம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கல் பிரச்சனை இருந்தாலும் சிறுநீரக கோளாறு இருந்தாலும் சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்